வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. காவல்துறையினரிடம் நான் கேட்டுக் கொள்கிறேன், அந்த தம்பியை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு செய்து கொடுங்கள். உடல் முழுவதும் எரிந்திருக்கிறது. சிரிச்ச முகத்தோடு வந்து வருஷ வருஷம் சொந்த செலவுல காலண்டர் அடிச்சு கொடுக்கிறோம். இப்ப கூட என்னுடைய வைகோ கடிதங்கள் புத்தகத்தை அவன் தான் அச்சடிச்சு கொடுத்தான். இயற்கை தாயே, அந்த தம்பியை காப்பாற்றம்மா. அவன் குடும்பம், மனைவி, மக்கள் தீக்குளிப்புகளை நான் பார்த்தேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் தீ குளிச்சான் பள்ளி பெரியாருக்கு. ஏன்பா இப்படி செஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன். உங்க போன் நம்பர் கொடுங்க, பொங்கலுக்கு உங்க ஊருக்கு வரணும்னு நான் கூட்டிட்டு போறேன்னு. ஒரு வாரத்துல இறந்து போவான் ஜெயபிரகாஷ் நாராயணன். உனக்கு வயசு 30 வயசு கூட தான் இருக்காது, 30-32 வயசு உடவிக்கு. மனைவி மக்கள் எல்லாம் அவனை நம்பித்தான இருக்காங்க. நினைச்சே பார்க்க முடியல. நான் இப்பதான் நினைச்ச ஈரோடு பொன்னையனையும் நம்ம பசீர் அகமதியும் சொல்லி அவைத்தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்கள் நிறைவு உரை ஆற்ற ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற அவைத்தலைவர்கிட்ட நெருப்பு தழலா, இவ்வளவு உயரத்துக்கு நெருப்பு தழலா வந்துட்டானே. என்னப்பா என்ன எவ்வளவோ சொல்லி இருக்கிறேன் கட்சிக்காரங்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவோ சொல்லி இருக்கிறேன். எந்த நிலையிலையும் தீக்குளிக்க முயற்சியில் ஈடுபடாது. இப்படித்தான் 5 பேர் தீ குளிச்சாங்க 93ல. அதனால அந்த கட்சியை தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த நெஞ்சம் வெடிக்கின்ற வேதனையோடு இப்பொழுது நான் என் கடமையாற்ற செல்ல வேண்டி இருக்கிறது. இயற்கை என்னை எப்படியாவது வீர பிள்ளையை, என் தம்பியை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று இயற்கையினை பாதங்களில் விழுந்து மன்றாடி இறைஞ்சி கெஞ்சி கேட்கிறேன். பயணத்தை
நான் தொடங்குகிறேன். அவரிக்காது